ஒரு தர ஏமாத்தனும்னா அவனிடம் கருணையை எதிர்பார்க்க கூடாது. ஆசையை தூண்டனும் என்ற சதுரங்க வெட்டை பட காட்சி போல் ஆசையை தூண்டி 30 லட்சம் ரூபாயை தொழிலதிபரிடம் மோசடி செய்துள்ளது ஒரு கும்பல். 4 ஒரிஜினல் தங்க காசுகளை கொடுத்து ஆசையை தூண்டி 2.5 கிலோ பித்தளை காசுகளை 30 லட்சம் ரூபாய்க்கு விற்றது எப்படி? சென்னை சவுகார்பேட்டையைச் சேர்ந்த 46 வயதான சுரேஷ்குமார் ட்ராலி பேக் ஏற்றுமதி செய்யும் தொழில் செய்து வருகிறார். இவரது தந்தை ஜித்மல் ஒரு வாரத்திற்கு முன்னர் ஜித்மலுக்கு பழக்கமான பெயர் முகவரி தெரியாத நபர் ஒருவர் அலுவலகத்திற்கு வந்துள்ளார். ஜித்மலை சந்தித்து தன்னிடம் தலா 1 கிராம் எடையுள்ள 4 தங்க காசுகள் இருப்பதாகவும் அதை வைத்துக்கொண்டு பணம் வேண்டும் என கேட்டுள்ளார். தங்க காசுகளை சோதித்து பார்த்த ஜித்மல் ஒரிஜினல் தங்கமாக இருந்ததால் சுமார் 20,000 ரூபாய் மதிப்புடைய 4 தங்க காசுகளையும் வாங்கி கொண்டு 10,000 ரூபாய் மட்டுமே கொடுத்துள்ளார். அதை வாங்கி கொண்டு சென்றவர் 3 நாட்களுக்கு முன்னர் மீண்டும் ஜித்மலை சந்தித்து தன்னிடம் இதே போன்று 4 கிலோ தங்க காசுகள் உள்ளதாகவும் அதனை பெற்றுக்கொண்டு 90 லட்சம் ரூபாய் பணம் தருமாறு கேட்டுள்ளார். தன்னிடம் அவ்வளவு பணம் இல்லை என்றும் தனது மகன் சுரேஷ்குமாரை தொடர்பு கொள்ளுமாறு கூறியிருக்கிறார். இதையடுத்து சுரேஷ்குமாரை சவுகார்பேட்டையில் வைத்து சந்தித்த அந்த மர்ம நபர் 4 கிலோ தங்க காசுகள் குறித்து கூறியுள்ளார். தற்போது தன்னிடம் அவ்வளவு பணம் இல்லை என்றும் 30 லட்சம் ரூபாய் மட்டுமே இருப்பதாக கூறியிருக்கிறார். அதன்படி அயனாபுரம் கொன்னூர் சாலை தாத்தாவாடி ஜெயின் ட்ரஸ்ட் அருகே பணத்தை வந்து கொடுத்துவிட்டு தங்க காசுகளை பெற்று செல்லுமாறு அந்த மர்ம நபர் கூறியுள்ளார். இதையடுத்து சுரேஷ் நேற்று மாலை 4 மணி அளவில் அயனாவரம் சென்று 30 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துவிட்டு சுமார் 2.5 கிலோ தங்க காசுகளை பெற்றுள்ளார். அதை வெளியில் பார்த்தபோது தங்க காசுகள் போலவே இருந்துள்ளது. இதையடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து சோதித்த போது அவை அனைத்தும் தங்க முலாம் பூசப்பட்ட பித்தளை காசுகள் என தெரிய வந்துள்ளது. இதையடுத்துதான் சுரேஷ்குமார் போலீசில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி மர்ம நபர் குறித்து விசாரித்து வருகின்றனர். 4 கிராம் தங்கத்தை கொடுத்து ஆசையை தூண்டி 2.5 கிலோ பித்தளையை கொடுத்து 30 லட்சம் ரூபாய் மோசடியை அரங்கேற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.